பொடியதன் உரு உமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதிவர அருளின் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வடமுற இறையே ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு தினமும் நம்ம வீட்டில் இருந்தாப்புல செய்யக்கூடிய ஆன்மீக முறைகள், அதாவது வழிபாட்டு முறைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாத உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள், பஞ்சாங்க குறிப்பு, இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகளும் பார்க்க போகிறோம். இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்துல நான்கு பாதம், பரணி நட்சத்திரத்துல நான்கு பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையா நடக்கக்கூடியதாக இருக்கும், எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நன்மையா நடக்கும், திருமண காரியங்கள் கைகூடும், சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு உண்டான, ரொம்ப நாள் சந்திக்காத மக்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். வேலை வாய்ப்பு, இடமாற்றம், புதிய வேலைகள் கிடைக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் சரி, அதே சமயத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் சரி, புதிய பிஸ்னஸ் பண்ணணும்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிறா, கூட்டு தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சிறு சிறு பிரயாணம், மேலும் தூர பிரயாணங்களும் இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்தி நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் லாபங்கள் கூடி வரும், சில நேரங்களில் விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். வியாபாரிகளுக்கு லாப நஷ்டம் சரிசமமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு உண்டான விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொன்னால் மனக்குவிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பெயர்பட்ட மனக்குவிப்புகள் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. நினைச்ச காரியங்கள் கைகூடும், எண்ணிய காரியங்கள் வெற்றியை தரக்கூடிய அதி அற்புதமான தினம். கணவர் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அந்த வரங்கள் நிச்சயமா தெய்வாம்சத்துலையும் மருத்துவத்தின் மூலமா நிச்சயமா கிடைக்கும். வீடு, இடம், பொருள் மாற்றங்கள் வெற்றியை தரும். இந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீடு மாறுவேன், அது குழந்தைகளுக்கு பக்கமா இருக்கும், அதனால மாறலாமா வேண்டாமா நினைச்சுட்டு இருக்கிறவங்களை நிச்சயம் நல்ல செய்திகள் காத்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம், திருவாதிர நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில காரியங்கள் எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ரொம்ப தைரியமாக செஞ்சிடும். சில காரியங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பண்ணலாமா வேண்டாமாங்கிற தயக்கங்கள் இருந்துட்டு இருக்கும், பயங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அதனால தயக்கம் இருக்கக்கூடிய விஷயத்தை செய்ய வேண்டாம். எது மனதில் உறுதியோடு இருக்கோ அந்த காரியங்கள்லாம் எடுத்து பண்ணால் நிச்சயம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பயனற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா மனசை போட்டு குழப்பின்னு இருக்கும், அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. யாருக்கேனும் ஏதேனும் கொடுக்கும்போது இதை திருப்பி தருவாளா மாட்டாளா, இந்த கடனை கொடுக்குறோம் திருப்பி தருவாளா மாட்டாளா, நம்பிக்கையானவங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவாட்ட வேலையை கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நிச்சயம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்கும், வெற்றிகள் நிச்சயம் தேடி வரக்கூடியதாக இருக்கும்.
நல்ல முன்னேற்றங்களும் குழந்தைகள் மூலமான பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் நல்ல செய்திகள் தேடி வரும். சில நேரங்களில் வம்பு வழக்கில்லாத பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். இருப்பினும் தெய்வ நம்பிக்கையோட தெய்வ ஸ்மரணையோட தெய்வ பக்தியோட நம்ம இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் தவிர்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இறைவன் மேல பூர்ண நம்பிக்கை வைக்கும்போது எதையும் ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் மனசுல இருக்கக்கூடிய விஷயம் வெளியில சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் நன்மையை தரக்கூடியதாக மாறி வரும். எண்ணற்ற நண்பர்கள் மூலமான தொழில் முறைகளில் வெற்றி உண்டு. எதிர்பார்த்த இடத்துல பண வரவுகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு பைரவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர்ண நட்சத்திரத்தில் நான்கு பாதமும், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் சட்டு சற்று நடக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாள தடங்கள் இருந்த வேலை விஷயங்கள்லாம் நன்மையா இருக்கும். வேலை செய்யற இடத்துல கூட இருக்கிறவா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான நாளாக மாறும். பெண்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். மேலும் சகோதர சகோதரிகள் அவளுக்கு ஏதேனும் செய்யணுமேனு சொல்லி அவளுக்கு செய்யக்கூடிய உதவிகள் இவா மன திருப்தியும் நிம்மதியும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சிம்மராசி என்பர்கள் அரசியலில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களாக இருந்துருக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாள் இன்றைய தினத்தில். சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும், ஹஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதமும், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு பெரிய பெரிய தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் காத்து போல போயிடுமா. பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை. ரொம்ப பயந்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே ஆகாமல் போயிடும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. திருமண காரியங்கள் கூடி வரும். ரொம்ப நாளாக சந்திக்காத நண்பர்கள் சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு அவளுடைய விஜயங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எதிர்கொண்டுருக்கக்கூடிய வேலைகள்லாம் தள்ளி வச்சு அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்பேன். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், விசாக நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். மனசில் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படியே நடக்கும். யாரேனும் நண்பர் இருந்தான்னு சொன்னால் இந்த நண்பருக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் நீங்கள் ஐடியா கொடுத்தா போதும். அவள் சட்டு 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 நல்ல முன்னேறிண்டு வரக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஸ் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவா, அக்கௌண்ட் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவா, பேங்க்கில் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றங்கள் உண்டு. மனசுக்கு திருப்தியான காரியங்கள்லாம் நடக்கும். யார் உண்மை யார் உண்மை இல்லைங்கிறத தெரிஞ்சுடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசாக நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு விருச்சிகராசிகளுக்கு அற்புதமான நாள். புதிய வியாபாரத்தை பற்றி மனசில் தோணிட்டு இருக்கும். சில வம்பு வழக்குகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். எட சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள், சகோதர சகோதரர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்துட்டு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். பெண்களுக்கு மேல் படிப்பில் நல்ல முன்னேற்றம் தரும். பட்டய படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள். வீட்டில் யாரேனும் வயசானவா இருந்தால் அவளை கூட இருந்து கவனிச்சுக்கிறது, அவளுக்கு மருத்துவ தேவைகளுக்கெல்லாம் கூட இருந்து செயல்படுறது நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு.
தனுராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா லாபங்கள் சடச்சடன்னு வந்துடும், சில நேரங்கள் செலவுகள் இருக்கும், எதிர்பாராத செலவுகள். அது சுப செலவாக இருந்தால் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு, திருமண காரியம், வீட்டில் ஏதேனும் பொருள் வாங்கி போடுறது, நகைகள் வாங்கி வைக்கிறது, இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதேனும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களாக இருந்ததுன்னா லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் விரயம் இருக்கும்பொழுது அதிக காலம் எடுத்து வைக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. தனுராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி இருந்துருக்கு. ஆனால் உங்கள் ராசிக்கு அற்புதமான நட்சத்திரம் இருக்கங்காட்டி எண்ணிய காரியங்கள் ஜெயமடையும், தூர பிரயாணங்கள் வெற்றியை தரும். வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறவாளுக்கு மேலும் பல வருஷங்கள் அதிகரித்து நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும், கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் கூடி வரும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள். குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக, டான்ஸ் சம்பந்தமாக, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வெளியூர் சிறு சிறு பிரயாணங்கள் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு சில வேலைகளை எடுத்துகிட்டு போட்டுன்னு, என்னடா நமக்கு இவ்வளோ வேலை இருக்கே, இவ்வளோ வேலை இருக்கே நம்மளே நினச்சிட்டு இருப்போம். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொறுப்புகள் ஜாஸ்தியாக ஆக எண்ணற்ற அனுபவம் நமக்கு தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் சந்திக்காத, மனசில் நினச்சிட்டு இருக்கிறவாளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இன்றைய தினத்தை சட்டுன்னு நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதமும், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு கும்பராசிக்கு அன்பு ஆதரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், மேலும் தந்தை தாய்க்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்து கொடுக்கறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு சலசலப்பெல்லாம் போயிடும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். மேலும் திருமண காரியங்கள் கைகூட இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே நாமம், விசேஷகரமான நாமம். மீனராசி என்பவர்கள் பூரட்டாத நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு மீனராசி என்பவர்களுக்கு ஆதாயம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். பண வரவுகள் கூடி வரும், நண்பர்கள் பெருகுவார், புதிய புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் நினைச்சதொன்று நடக்கிறதொன்று நினச்ச மாதிரி நம்ம சரியில்லைன்னு நினச்ச காரியமில்லை வெற்றிகரமாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொன்ன மாதிரி நினைச்ச காரியம் லாபகரமாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. நம்மளால் முடியல முடியல முடியலன்னு சொல்லி நம்மளே இருக்கப்படாது. எடுத்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்கு உண்டான முயற்சி இருந்தால் போதும், வெற்றிகள் நிச்சயம் தேடி வரும். பெண்களுக்கு முன்னேற்றம், குழந்தைகளுக்கு மேலும் மேலும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் எத்தனையோ வைராக்கியம் கொண்டவங்க, என் குடும்பம் நன்னா இருக்கணும், என் குழந்தை நன்னா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை நன்னா இருக்கணும், நான் வீட்டில் வந்து போட்டி போட்டுன்னு வந்துட்டேன், நான் ரொம்ப நன்னா இருப்பேன்னு சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் யார்ட்டையும் போய் நிற்கப்படாது, இறைவன் தான் எனக்கு துணை, நிச்சயமாக என் குழந்தைகள் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வைராக்கியத்துடன் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல், அவங்க நினச்ச காரியங்கள் வெற்றியடைகிறதுக்குண்டான ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பெண்கள் இன்றைக்கி போய் வழிபட்டுருக்கா,
கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுவான். நீங்க பார்த்திருந்தா தெரியும், தன் பேர்ல அர்ச்சனை பண்ணவே மாட்டா. தன்னுடைய கணவர் குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவுக்கு பேர் தான் அர்ச்சனை பண்ணுவான், கடைசியில தான் அவ பேரை சொல்லுவான். அதே மாதிரி ஜாதகம் பார்க்கும் பொழுதும் சரி, தன் பேரை பிரயோகப்படுத்த மாட்டா. கணவர் குழந்தைகள் நல்லா இருந்தாலே நான் நல்லா இருப்பேன்னு சொல்ற மாதிரி இருந்துருப்பா. அதே போன்று கணவர் பார்த்துட்டா தன் குடும்பத்துக்காக, அம்மா அப்பாக்காக, குழந்தைகளுக்காக பண்றது உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாரிசுகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. கோயிலில் போய் அர்ச்சனை பண்றவா, ஒவ்வொருத்தர் நேர்த்தி கடன் சொல்லுவா. அப்படி நேர்த்தி கடன் பண்றவாட்ட நீங்க போய் கேட்டல்னா தெரியும், என் குழந்தைய படிப்புக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், அவ கல்யாணத்துக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் சார்னு சொல்லி நேர்த்தி கடன் பண்ணுவா. சரி, இன்னைக்கு வைராக்கியத்துடன் இருப்பா, என் குடும்பத்தை நிச்சயம் நான் ஜெயிச்சு காட்டுறேன், என் நல்ல பேர் கண்டிப்பா வரணும், என் கணவருக்கு நல்லா இருக்கணும், குழந்தைகளுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வேண்டாலோ அத்தனை பேருக்கு ஒரு இனியதான ஒரு வழிமுறைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனா அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம சொல்ல போறோம். அடிப்பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரதட்சணமும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, சூரியன் வந்து மில்கி வே சுத்தி வருது, அதாவது தன்னைத்தானே சுத்திக்கிறது அப்படின்னு சொல்லுவா. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பூமி சுத்தி வர்றது நமக்கு தெரியும், எல்லா கிரகங்களும் சுத்தி வர்றது, சூரியனை சுத்தி வர்றது நமக்கு தெரியும். ஆக இந்த சுற்றுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு மகத்துவங்கள் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மோஷன்ஸ் சொல்லுவா, அந்த மூமெண்ட்டுன்னு சொல்லுவா, அந்த மூமெண்ட்டுங்கிறது முன்பக்கமாக வரக்கூடியது அல்லது பின்பக்கமாக போகக்கூடியது அல்லது லெஃப்ட்டு ரைட்டு, இதுதான் மூமெண்ட்டாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இப்படி ஒவ்வொரு அசைவும் நம்ம திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற மாதிரி எல்லா ஆதி அந்தத்துக்குண்டான அசைவை நிர்வகிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா பகவான் தான். அப்பேற்பட்ட அந்த பகவான் கொடுத்த உடம்பு தான் இது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு அடியும் இறைவனை நோக்கி செயல்படுறது. நீங்க பார்த்துட்டேன்னா வேகமா நடக்கும் பொழுது நம்மளுடைய இருதய சவுண்ட் நமக்கு கேட்கறது கிடையாது, ஆனா ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும் பொழுது நம்ம மூச்சு காற்ற நாமளா உணர முடியறது, நம்ம ஹிருதயத்துடைய துடிப்பை நம்மளாக உணர முடியுது, நம்ம மேல நம்மளுடைய கான்சியஸ்னஸ் நம்மளுடைய கவன ஈர்ப்பு அப்படிங்கிறது வருது இல்லையா. இதுதான் அடிப்பிரதட்சணத்தில் இருக்கக்கூடிய பெருமைகள். பிரதட்சணம்னு சொல்லும் பொழுது பார்த்துட்டேன்னா நிறைய பிரதட்சணை நம்ம பார்க்க முடியும். ஆத்ம பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவா, தன்னைத்தானே சுத்தி வரதுக்குண்டானது பேர் ஆத்ம பிரதட்சணம் அப்படின்னு சொல்றது உண்டு. அடுத்தது சாதாரண பிரதட்சணம், நம்ம சாதாரணமாக கோயிலை பிரதட்சணம் பண்ணுறதுக்கு சாதாரணமான பிரதட்சணம். அங்க பிரதட்சணம்னு சொல்லுவா, இந்த உடம்பை வருத்தின்று நம்ம உடல்ல இருந்து சுத்தி வரக்கூடிய பிரதட்சணுக்கு அங்க பிரதட்சணம் அப்படின்னு சொல்றது உண்டு. அடுத்தது அடிப்பிரதட்சணம்னு சொல்லுவா, ஒவ்வொரு அடியாக மெஷர் எடுத்து வச்சுண்டு சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு அடிப்பிரதட்சணம்னு பேர். நம்ம கான்சியஸோட நம்மளுடைய அவேர்னஸோட அதாவது சைத்தன்யத்தோட நம்ம சுவாமியை மனதார வேண்டின்னு எடுத்து வைக்கக்கூடிய அடிக்கு பேரு அடிப்பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவா. ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையில வைராக்கியத்துடன் இறைவனை வேண்டதுண்டு. அப்படி இறைவனை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்ம துன்பத்திலிருந்து விலகி வந்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட விசேஷம் வாய்ந்த ஒரு வைராக்கியமான வேண்டுதல், ஒரு மனதில் இருக்கக்கூடிய திடமான வேண்டுதலுக்கு அடிப்பிரதட்சணம் அப்படின்னு பேரு. ஒவ்வொரு ஆலயங்களிலும் அடிப்பிரதட்சணம் பண்றது, தினம் தினம் பண்றது ரொம்ப விசேஷம். முடியாதவா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாளை நோக்கி அடிப்பிரதட்சணம் எடுத்து வைப்பது, அம்பாளை நோக்கி அம்பாள் கோயில அடிப்பிரதட்சணம் சுத்தி வர்றது, ஏதேனும் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வேண்டிட்டு நியாயமான கோரிக்கைக்காக அடிப்பிரதட்சணம் எடுத்து வச்சு நம்ம வேண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு 27 வாரம், 11 வாரங்கள், 90 வாரங்கள், 48 வாரங்கள் இப்படி மனசுல நோக்கி அடிப்பிரதட்சணம் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த காரியங்கள் வெற்றி கொள்ள முடியும். அப்படி அடிப்பிரதட்சணம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாரமே நம்மளுக்கு வித்தியாசங்கள் மனதாக புரிய முடியும். அப்படி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கைகூடும். வைராக்கியமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான பூஜை, அற்புதமான வழிபாடு இந்த அடிப்பிரதட்சணம் வழிபாடு. அப்படி அம்பாள் நோக்கிய அம்பாளுடைய ஆலயத்தை நோக்கி அடிப்பிரதட்சணம் எடுத்து வைக்கிறது, அந்த பிரகாரத்தில் அடிப்பிரதட்சணம் எடுத்து வைக்கிறது, 1 முறை, 2 முறை, 13 முறை, 11 முறை போன்ற பிரதட்சணம் பண்றது விசேஷமான பலன்களை தரும்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவல் அடிப்பிரதட்சணத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம். விசேஷமான வழிபாடுல இதுவும் ஒண்ணு. ஆக இதை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தோட
பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஷிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நன்றி, வணக்கம்.